ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். படம் சொல்கிறவங்களாம் ஒன்றும் இல்லைங்க, அதை பாதிலே வந்துட்டு ஓடிட்டு தான் இருக்குது. ஸ்லோவாக இருக்குங்க, படம் பார்க்க முடியலங்க. எல்லாமே பழசுதாங்க. கௌதம் மேனன் வந்து எப்போ தான் மாறப்போறான்னு தெரியல. நல்லா இருக்குது, உங்கள் ஆளோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் போகுது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணதில் முதல்ல ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை, அதான் கொஞ்சம் லேக்காக தான் போகுது படம். மியூசிக் நல்லா இருக்குது. இந்த ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா அந்த தனுஷ்க்கு இந்த கேரக்டர் அதுவும் செட் ஆகல போலகு. ஜிவி இல்லை இப்போ இந்த அவருக்கு செட் ஆகலை. ஆனால் ஓகே, ஆனால் கொஞ்சம் லேக்காக போகுது. மேகா காஸ்ட் ஆ அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, படம் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க என்னங்க? படம் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க? இல்லை, ரொம்ப அப்படியே இழுத்துட்டே இருக்காங்க, அப்படியே மாறிய போகுது. ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, அது மாதிரி காட்டுறாங்க, இவரையே பேசிக்கிறாரு, அதனால் மாறிய போகுது. பரவாயில்ல, மைனஸ்னால் படம் பயங்கர ஸ்லோ, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த சாங் கூட பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நிறையா வந்து எதிர்பார்ப்போடு வந்தோம், பார்த்தா படம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட் தான் படம். தனுஷோட ஆக்டிங்லாம் ஓகே தான், பட் படம் ரொம்ப ஸ்லோ சார். அதாவது எப்படின்னா, இப்போ தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவர் யூஸ்வலாக நடிப்பார்ல, அதை மாதிரி இந்த படத்தில் நல்ல அது ரொமான்டிக்கான்ற பேரில் ரொம்ப போர் படம். கௌதம் மேனன் ஸ்டைலில் சூப்பராக எடுத்துருக்காங்க. தனுஷ் வந்து ரொம்ப எங்கே சாமிங்காக செம்ம அழகாக இருக்கார். சூப்பராக படம் ஸ்டைலாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பர் படம். செமையா இருக்கு ப்ரோ, செமையா இருக்கு ப்ரோ. படம் மாசனா மாசனா கௌதம் மேனன் ஒன் செகண்ட். அவ்வளோ தனுஷ் எப்பவுமே மாசா. இஎன்பிடி இஎன்பிடி அசுரன் ரெண்டுக்கு வேற வேற 40 எங்கே 20 எங்கே இருக்குது, அதே மாதிரி இருக்குது. 20 வயசு பையன் தான். நான் தலைவர் படம் வேற லெவல். நான் தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்ததே மாசனா, அப்படியே போதுண்ணா. ஷாக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் சூப்பர் ப்ரோ, நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. வேற லெவல் ப்ரோ படம். சமோ ப்ரோ, வெறித்தனம் பார்க்கலாம் ப்ரோ. வேற லெவல் சமணம். காமெடியெல்லாம் இல்லை ப்ரோ, படம் தான் ஃபுல்லாக தனுஷ் தனுஷ் தனுஷ். நோ கமெண்ட்ஸ். வர சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, பயரம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, சூப்பர்ண்ணா, சூப்பர். கொஞ்சம் லேக்காக இருக்குது ப்ரோ, பரவாயில்ல, பார்க்கலாம். படத்தில் என்ன நெகட்டிவ்? நெகட்டிவ் ஒரு ஒரு நரேஷனில் படம் போகுது, வாய்ஸ் ஓவர் ரொம்ப ஓவராக இருக்குது. ஒன்ஸ் மோர் கிடையாது, ஒன் மோர் வேணும். ஜிவிஎம் சூப்பர் சூப்பர், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர். பண்ணலாம், இதில் ரிலீஸ் பண்ணாமே இருந்துருக்கலாம், இதில் அதே எதிர்பார்ப்புலேயே அப்படியே இருந்துருக்கலாம். ரிலீஸ் பண்ணி தான் வெறுப்பாயிருச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தனால அந்த சீன் செட் ஆகல அவ்வளோவா. யா வேற லெவல், ஜிவிஎம் வேற லெவல் பண்ணி. சூப்பர் ப்ரோ, சம மூவி. மூணு வருஷம் தனுஷ் நல்ல மூவி. தனுஷ் தானே அத்த சிஎம், வேற லெவல். கௌதம் மாஸ் செம்மையாக செதுக்கி இருக்கிறார். மூணு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு செம்ம ட்ரீட். இது மரண மாஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். லவ் ஸ்டோரியில் கேட்டால் சிங்கிள்ஸ் மட்டும் படத்துக்கு வராதிங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கிசிங்க. லவ் ஸ்டோரியில் கேட்டால் கலைக்கிறாப்புல தர சூப்பர் தர வேற லெவல். இதுலேருந்து நல்லா இருக்கு, நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எங்கள் தலைவர் வேற லெவல் பண்ணுறேன். ஃபைவ் சீன்லாம் வேற லெவலில் இருக்குது. மெகா சூப்பர், நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் ஆனால் வேற லெவல். நான் படம் வேறு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணாது, ஒர்த் ப்ரோ. நல்லா தானே, நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காரு. ஓ வேற லெவலாக இருக்கு ப்ரோ, படம் செம்மையாக இருக்கு ப்ரோ, தனுஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ, செம்ம எங்காக இருக்காரு. மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. என் லவ் படத்தில் ரொம்ப லாஜிக் லூப் போச்சு ப்ரோ, அது மசாலா படத்தில் இருந்தால் தாங்கிக்கலாம், இந்த மாதிரி படத்தில் அக்செப்ட் பண்ண முடியல. ஓவர் நரேஷன், இது MP3 கேசட்டாக விட்டுருக்கலாம் படத்தை. அண்ணா மாதிரி தான், இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி MP3 கேசட்டாக விட்டுருந்தா அந்த பட்ஜெட் ப்ராப்ளமே வந்திருக்காது. ரொம்ப வாய்ஸ் ஓவர் தான், படம் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் தான், ரொம்ப டாமினேட் பண்ணுது அது. படம் ஃபுல்லாக நம்ம ஏதோ தனுஷோட மைண்ட் வாய்ஸை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது, தனுஷ் பார்க்குற மாதிரியே இல்லை. ஜிவிஎம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, தர்புகா சிவா நல்லா பேசப்படுவார். நான் எதுவும் இல்லை ப்ரோ, ரொமான்ஸ் எல்லாம் செம்மையாக சாப்பிட்டா இருக்கு தனுஷ். பொறுமையாக தானே படம் பார்க்கணும், பொறுமை பொறுமை பொறுமை. இப்படி நடக்காத மாதிரி ரொம்ப ஃபேண்டசியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. அப்புறம் நல்லா ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு சூப்பராக இருந்தது. சூப்பர் ப்ரோ, ஜிவிஎம்காக பார்க்கலாம். மைனஸ்ன்னு தெரில, ஐஏஒய் மாதிரி இருக்குது ப்ரோ. சார் என்ன கமிட்டட் தான் வந்து பார்க்கலாம், அதெல்லாம் நான் சிங்கிள் எதுக்கு பார்க்கணும். கமிட்டட் வந்தாங்கன்னா வாழ்வானுங்க. சிங்கிள்ஸ் எப்படா எந்திரிச்சு வரும் இருக்கு, கிஸ்ஸெல்லாம் பார்க்குறப்ப வரும் ப்ரோ. மைனஸா என்னடா, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்காரு தனுஷ். இதுலனா ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஆகுது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லாதுண்ணா, ஃபுல்லாக கிஸ்ஸு தான் அந்த ஹீரோயினோட. லவர்ஸோட வரலாண்ணா. மைனஸ் எஸ்எல்ஆர் ப்ரோ, நல்லா தான் இருந்தது. 3 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறது பார்க்கலாம் ப்ரோ, ஆனால் ஃபேமிலியாக பார்க்க முடியாது, லவ்வர்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக அசுரன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் இது டோட்டலாக இருக்கு, இல்லை ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு கதோ. நல்லா இருந்துச்சுண்ணா படம், புதுசாக தானே இருக்குது, புதுசாக தானே இருக்குது. காமெடிலாம் அவ்வளோவா இல்லைண்ணா, நல்லா தானே இருக்குது.
செம்மையா தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொமான்ஸ் தான் நல்லா இருக்குண்ணா செம்மண்ணா வேற லெவல் நான் தனுஷ்ணா லவ்ஸும் பார்க்கலாம் ஜிவிஎம் ஃபேன்ஸ் பார்க்கலாம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காரு ஆஹா அப்படியே அவரோட அந்த தீம்ல இருந்தது படம் மேகா ஆகாஷ் யார் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க படத்துலயா ரொம்ப ஸ்லோங்க அந்த அளவுக்கு நம்ம அசுரன்ல பார்த்த தனுஷா பார்க்க முடியல அதை நினச்சிதான் பேஸ்மெண்ட் தான் வந்தேன் பட் அந்தளவுக்கு இல்லை அப்படியே இல்லை இங்கே வேஸ்ட்டுங்க சுத்தமாக வேஸ்ட்டு படமே பிடிக்கல வேஸ்ட் ஆஃப் மணி தான் ரொமான்ஸ் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை மைனஸ் எல்லாம் எதுவும் இல்லை ஒரு மாதிரி வாய்ஸ் தான் ரொம்ப இருக்குது அதுதான் மூணு வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை எனக்கு ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்னு ஒரு நிலைமையில இருந்தது ஃபைனலி இட்ஸ் ரிலீஸ் கண்டிப்பாக அந்த த்ரீ இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா இந்த படம் வந்து போய் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஜஸ்டிஃபைடு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லலாம் புதுசுன்னு சொன்னால் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து காதலில் விழுறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க டிப்பிக்கலாக நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலை இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் கௌதம் மேனன் சார்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ரொமான்ஸையும் தாண்டி படத்தில் ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இருக்குங்க ஸ்பெஷலி பிட்வீன் த பாண்டிங் ஆஃப் ஒரு அண்ணன் அண்ட் தம்பிக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து படத்தில் காமிச்சிருக்காரு பார்க்கலாண்ணா அவ்வளோதானா ரொம்ப பெருசாலாம் போர் 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 செம்மையாக இருக்க படம் ஆக்டிங் வைஸ் தனுஷ் செம்மையாக எடுத்திருக்காரு ப்ரோ